Hi friends, welcome back my channel Thane Koodu with me Thane Mori Shankar. Restaurant போனாலே நம்ம சில ஃபுட் ஆர்டர் பண்ணுவோம். அந்த ஃபுட் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இந்த ஆலு பரோட்டாவும் இருக்கும். ஸோ அந்த ஆலு பரோட்டா எப்படி வீட்லேயே பண்ணலான்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா தேன் கூடு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. இப்போது ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் 2.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா பரோட்டாக்கு அப்போ தான் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி நல்லாயிருக்கும். ஆயிலோ இல்லை கீயோ நம்ம வந்து இப்போ சேர்க்க போகிறதில்ல. இப்போ தண்ணி மட்டும் ஊற்றி மாவை வந்து நல்லா கெட்டியாக எப்பவும் போல் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா கெட்டியாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டோன்னா நமக்கு அந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் பரோட்டாவில் வராது. இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம். இந்த ஸ்டேஜில் வந்து நான் கீ அப்ளை பண்ணிக்கிறேன். கீ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து நல்லா அழுத்தி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா நீட் பண்ணுங்கள். மாவு எந்த அளவுக்கு நம்ம பிசைகிறோமோ அப்போ தான் வந்து அந்த சாஃப்ட்னஸ் வந்து நமக்கு கொடுக்கும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு அது மேலே வந்து ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நம்ம கவர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. இதை வந்து கையிலே வந்து மேஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் மேஷரில் பண்ணும் போது ஃபுல்லாமே மேஷ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பெரிய துண்டு சின்ன துண்டு அப்படி மேஷ் பண்ணால் தான் அந்த பரோட்டாக்கு சாப்பிடும் போது ஒரு க்ரன்ச் கிடைக்கும். ஆனியன் வந்து இப்போது பெரிய பிக் சைஸ் ஆனியன் நான் வந்து சாப் பண்ணி போடுறேன். ஒரு 4 பச்சை மிளகாய் சாப் பண்ணிக்கிறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு வந்து க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். பேஸ்ட்டாக ஆட் பண்ணலாம், அது வேறு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு, ஆல்ரெடி மாவில் இருக்குது அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஓமம் தான். இந்த ஓமம் சேர்த்தா தான் நமக்கு ரியல் டேஸ்ட் வந்து அந்த தாபா ஸ்டைல் வந்து நமக்கு கிடைக்கும். 1 ஸ்பூன் ஓமம் சேர்த்துட்டு நல்லா வந்து கையாலே பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அந்த மசாலாலாம் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். பிசைஞ்சிட்டு இதை வந்து ஒரு ஓரமாக நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க டவ் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை 1-2 மினிட்ஸ் வந்து நல்லா திரும்ப பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு ஒரு பால் சைஸ் வந்து மீடியம் சைஸ் பாலை வந்து எடுத்துக்கலாம். மாவை தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் ரொம்பவே நல்லது, ஏன்னா குட்டி குட்டியாக செய்யும் போது நல்லா இருக்காது. கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் தான் திக்காக இருக்கும். இந்த மாதிரி மாவை வந்து நல்லா குழிவாக பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம ஆலு வந்து சேர்க்க போகிறோம். ஆலு மசாலா இப்போ இதை வந்து ஒரு உருண்டையாக உருட்டி அதுக்கு நடுவில் வந்து வச்சிடலாம். வச்சுட்டு நம்மளோட ரைட் அண்ட் தம் ஃபிங்கர் வந்து அழுத்திட்டு இன்னொரு கையால் மாவு வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் வந்து நமக்கு ஃபில்லிங் வந்து உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வந்து வெளியே வராது. இப்போ எக்ஸஸாக இருக்கிற மாவை வந்து எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கையால் அமுக்கி விட்டுட்டு நடுவில் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நடுவில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆலு வந்து ஈவனாக ஓரத்தில் போயிடும். ஓரமாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும். அதனால் நடுவில் மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த டவ் வந்து நல்லா மாவில் வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓரத்தில் வந்து நம்ம தேய்க்கணும். கட்டையை வச்சு ஓரத்தில் ரைட்டில் போயிட்டு லெஃப்டில் வரணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும் போது நமக்கு வந்து உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வந்து வெளியே வராது அண்ட் மாவோடு சேர்ந்து இருக்கும், நல்லா இருக்கும். அப்போ தான் ஈவனாக இருக்கும். பரோட்டா தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நமக்கு ஓரமாக இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா மெல்லிஸாக இருக்கணும். நடுவில் இருக்கிற பகுதி திக்காக இருக்கணும். நீங்கள் ஓரமாக இருக்கிறது திக்காக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து வேகாது. ஸோ அதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கணும்.
இப்போ வந்து கல் வந்து ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பரோட்டாவை வந்து கல்லில் போட்டுக்கலாம். ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா ஸ்லோ குக்கிங், நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இதை பண்ணணும். நம்ம சப்பாத்திக்கு செய்கிற மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சாஃப்ட்னஸ் வந்து வராது. சப்பாத்தி எப்பவுமே ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணணும். ஆலு பரோட்டா பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம பண்ணணும். அப்போ தான் வந்து ஈவனாக குக் ஆகும், தீஞ்சி போகாமலும் இருக்கும். நல்லா ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம நெய் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெய் இல்லை பட்டர் இல்லை ஆயில், எது வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க பரோட்டாவையும் கல்லில் போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதே ப்ராசஸ் தான் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ண போகிறோம். ஏன்னா மசாலாலாம் ராவாக போட்டிருக்கனால நம்மளுக்கு அது குக்காக டைம் எடுக்கணும். ஸோ அதனால் லோ ஃப்ளேம்லே வச்சு குக் பண்ணுங்கள். அண்ட் நெய் பட்டர் எது ஆட் பண்ணாலும் நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து வெந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பரோட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தேன்கூடு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.